அஸ்ஸலாம் வலைக்கம், வெல்கம் டு ஹவுஸ் சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கை சுருள். எப்படி செய்வது என்று பார்ப்போம். பச்சரி சாறுகளை எடுத்துருக்குறேன். நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வடிகட்டிட்டு துணியில் உணர்த்தி மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். நைஸாக இல்லைன்னா செழிச்சிக்கணும். ஐம்பது டால்டா எடுத்துருக்குறேன். நல்லா சூட் பண்ணிக்கலாம். நான் டால்டா எடுத்துருக்குறேன், நீங்கள் நெய் வேண்டாம் சேர்த்துக்கலாம். எது உங்கள் விருப்பமோ, உங்கள் விருப்பம். இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கணும். இந்த மாவில் ஊற்றிக்கலாம். கை வச்சிடாதுங்க, நல்லா சூடாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியால் இந்த மாதிரி களையடிக்கலாம். ஒரு முட்டை எடுத்துருக்குறேன், இது நல்லா கலக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவில் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா கால் மணி நேரம் நல்லா பிசையணும். கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா பிசைக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு பிசையணும். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த விரலில் வச்சு இந்த மாதிரி சுருட்டி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிட்டு நல்லா விரலில் வச்சு சுற்றி நல்லா இந்த இடத்துல நல்லா அமுக்கி விடணும். இந்த மாதிரி அமுக்கி விடணும். இந்த மாதிரி அமுக்கி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு இதில் வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு, இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். சவுண்டு அடங்கின பிறகு எடுத்துக்கலாம்.
செவக்க வெண்டியில் நல்லா செவண்டான பிறகு எடுத்துக்கலாம். எள்ளு கூட நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சவுண்டெல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இது வெள்ளையாக தான் இருக்கும் அந்த சுருள். நல்லா மொறு மொருண்டு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.